உலகின் முதல் வெற்றிகரமான இதய அறுவை சிகிச்சை செய்த மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1856 ஜனவரி 18 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஹாலிடேஸ்பர்கில் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் ஜூனியருக்கும் சேரா பிரைஸ் வில்லியம்ஸுக்கும் 5 குழந்தையாக பிறக்கிறார் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ். இவர் கூட பிறந்தவங்க 5 சிஸ்டர்ஸும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பார்பர், அதாவது முடி திருத்துபவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு ஏழ்மையான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஹாலிடேஸ்பர்கில் இருந்து மேரிலேண்டில் இருக்கிற அண்ணா போலீஸுக்கு வந்து இடம் பெயர்ந்துடுறாங்க. அங்கே தான் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் அவர் கூட பிறந்தவங்க எல்லாருமே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் சிறு வயதிலிருந்தே டேனியல் ஹேல் வில்லியம்ஸுக்கு இவருடைய அப்பா முடி திருத்தும் தொழிலை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டேனியல் ஹேல் வில்லியம்ஸும் அதை ரொம்ப ஆர்வத்தோடவே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் தான் டேனியல் ஹேல் வில்லியம்ஸை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதுக்காக டேனியல் ஹேல் வில்லியம்ஸை ஒரு பப்ளிக் ஸ்கூல்லையும் சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் படிக்க ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்படி இவர் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருடைய குடும்பத்துடைய வசதி ரொம்ப குறைவாக இருந்தனால மேற்கொண்டு இவரை படிக்க வைக்க முடியாத சூழல் ஏற்படுது. இதனால டேனியல் ஹேல் வில்லியம்ஸை நடுவுலேயே வந்து பாதியிலே படிப்பை வந்து நிப்பாட்டிடுறாங்க, அதுவும் ஆரம்ப பள்ளியிலேயே. ஸோ இவர் வந்து பாதியிலே படிப்பை நிப்பாட்டிட்டால் கூட எழுத படிக்க வந்த பேசிக் எஜுகேஷன் வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து ஓரளவு கற்றுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் இவருடைய அப்பா கூட சேர்ந்து அந்த முடி திருத்தும் தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ய ஆரம்பிச்சு இருந்தாங்க. இந்த ஒரு சமயம் தான் கரெக்டாக 1865 டேனியல் ஹேல் வில்லியம்ஸுக்கு வெறும் 9 இருக்கும்போது இவருடைய அப்பா டிபர்குலோசஸ் அப்படின்ற காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இவருடைய அப்பா இறந்து போன பிறகு டேனியல் ஹேல் வில்லியம்ஸுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இவங்க கருப்பினத்தை சேர்ந்தவங்க, இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃபேமிலியாக இருந்தனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டேனியல் ஹேல் வில்லியம்ஸுடைய அப்பா இல்லை, இப்போ முழுக்க முழுக்க இவருடைய அம்மா தான் மொத்தமாக 6 குழந்தைகள், அதாவது டேனியல் ஹேல் வில்லியம்ஸை அதே மாதிரி இவர் கூட பிறந்த 5 சிஸ்டர்ஸை இன்னொரு பிரதர் அப்படின்னு சொல்லி 7 குழந்தைகளை வந்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதனால இவருடைய அம்மா வந்து யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலே டேனியல் ஹேல் வில்லியம்ஸையும் அவர் கூட பிறந்தவங்களையும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதனால சில குழந்தைகளை மட்டும் இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து விட்டுறாங்க, இவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட வளர்க்குறதுக்காக. ஸோ அப்படி விடும்போது டேனியல் ஹேல் வில்லியம்ஸை மேரிலேண்டில் இருக்கக்கூடிய பால்டிமோருக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அங்கே ஒரு ஷூ மேக்கர்கிட்ட வந்து அனுப்பிடுறாங்க, அதாவது இந்த காலனி தயாரிப்பவர். ஸோ அவர்கிட்ட அனுப்பி அங்கே வந்து இந்த காலனி தயாரிக்கும் வேலையை வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து பண்ண வச்சுருக்கிறாங்க. இவரும் அந்த ஷூ மேக்கிங்லலாம் ஈடுபட்டு டேனியல் ஹேல் வில்லியம்ஸும் வந்து அந்த காலனி தயாரிக்கும் தொழிலை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு சமயம் இவருடைய அம்மா இல்லினாய்ஸில் இருக்கக்கூடிய ராக்ஃபோர்டுக்கு வந்து இடம் பெயர்ந்துடுறாங்க. ஸோ வேறு வேறு மாநிலம், இவர் வாழ்கிறதும் அமெரிக்காவில் இருக்கிற மேரிலேண்டுடைய பால்டிமோரில், ஆனால் இவருடைய அம்மா வந்து அமெரிக்காவுடைய இல்லினாய்ஸ்ல இருக்கிற ராக்ஃபோர்ட். ஸோ வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தது. இதனால டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து சில நாட்களுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இவருடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. இதுக்காக அங்கேருந்து ஓடிடுறாங்க, அதாவது அந்த ஷூ மேக்கர்கிட்ட வேலை பார்த்து அப்ரண்டிஸாக இருந்த அந்த ஒரு வேலையிலேருந்து விட்டுட்டு இல்லினாய்ஸுக்கு வந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ ஓடி போய் இவருடைய அம்மாட்ட போய் இருந்துடுறாங்க. அப்போ இவர் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றனால, ஏன்னா வெறும் இந்த ஒரு சமயம் 10 கூட ஆகலை அப்படின்றனால இவருடைய அம்மாவும் சரி வேறு வழி இல்லாமல் இவரை வந்து அதை அவங்க கூடவே வச்சு வளர்த்து வந்திருக்கிறாங்க. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு டேனியல் ஹேல் வில்லியம்ஸை இவருடைய சிஸ்டர் கூட வேற ஒரு இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதுதான் இந்த எஜர்டன் அப்படின்ற இடம், இது வந்து விஸ்கான்சின்ல இருந்தது. ஸோ இதுவும் வேற ஒரு ஸ்டேட்டு. ஸோ அங்கே வந்து இவர் அனுப்புகிறாங்க. இந்த ஒரு சமயம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 12 மாதிரி ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிஸ்டரும் இவருடைய அம்மா மாதிரி தான் அவர் பார்ப்பாங்க. ஏன்னா 5 சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இவர் 5 குழந்தை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு முன்னாடியே எத்தனை 4 பேர் வந்து பிறந்திருக்கிறாங்க. ஸோ அதில் இவருக்கு முன்னாடி பிறந்தவங்கள்லாம் இவர் வந்து அம்மாவை மாதிரி தான் பார்த்துருக்கிறார். இதனாலேயே டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் எந்த தயக்கமும் இல்லாமல் இவருடைய ஒரு சிஸ்டர் கூட சேர்ந்து விஸ்கான்சின்ல இருக்கக்கூடிய அந்த எட்ஜர்டனுக்கு வந்து வந்துடுறாங்க. எட்ஜர்டனுக்கு இந்த ஒரு சமயம் வந்த பிறகு இவர் வந்து பார்பர் ஷாப் வந்து வைக்கிறாங்க சின்னதாக. ஸோ இவர் வந்து முடி திருத்தும் தொழிலாளியாக டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயம்லாம் இவர் வந்து 12-13 தான் இருந்தது. ஸோ அந்த வயசுலேயே ஒரு பார்பர் ஷாப் மாதிரி சின்னதாக வச்சுட்டு இவர் வந்து சாதாரணமாக முடி வெட்டும் தொழிலை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கும்போது தான் இவருடைய ஃபேமிலி, அதாவது இவருடைய சிஸ்டர் ஃபேமிலி, அவங்க வாழ்ந்து வந்த இடம், ஸோ அந்த விஸ்கான்சனில் இருக்கக்கூடிய எட்ஜர்டன், அங்கேருந்து அதே விஸ்கான்சனில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வில் அப்படின்ற இடத்துக்கு வந்து
இடம்பெயர்ந்துடுறாங்க. இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போன மாதிரி தான், ஆனால் அதே விஸ்கான்சின் ஸ்டேட்டுக்குள்ளே தான். ஸோ அங்கே போன பிறகு டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து ஒரு லோக்கல் ஃபிசிசியன், ஒரு மருத்துவரை வந்து பார்க்குறாங்க. அவர் மூலமாக டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த ஒரு காலகட்டங்களெல்லாம் இந்த கருப்பின மனிதர்களுக்கு இந்த சரியான முறையில் சிகிச்சை கூட வழங்கப்படலை. உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனை இருக்குது அப்படின்னா, அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் முதல்ல வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து சிகிச்சை எடுப்பாங்க, ஸோ ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. கடைசியாக தான் இந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அதுவும் பெட்டுலாம் பத்தலை, முழுசாக வந்து ஒரு 100 பெட் இருக்குது, அந்த 100 பெட்லேயுமே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வெள்ளை இனத்தை சேர்ந்த யாராவது வந்து அட்மிட் ஆக வந்தாங்கன்னா, ஏற்கனவே பெட்டில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூட நோய் வந்து தீர்க்கப்படலைன்னா கூட அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. வெளியே அனுப்பிட்டு வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களை வந்து அந்த மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமான கொடூரங்கள் எல்லாமே வந்து கருப்பின மனிதர்களுக்கு அந்த காலத்தில் நடந்து வந்தது. ஸோ இதனாலேயே இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து இழுக்காக வந்து டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து பார்த்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அப்போது இந்த லோக்கல் ஃபிசிசியன் வந்து இந்த மாதிரி பாகுபாடுலாம் பார்க்காம கருப்பின மனிதர்களுக்கும் வந்து சம உரிமை வந்து கொடுத்து அவருக்கும் அவங்களுக்கும் வந்து சரியான முறையில் வந்து சிகிச்சை கொடுத்துருந்துருக்குறாங்க. இதை பார்த்த பிறகு டேனியல் ஹெல் வில்லியம்ஸுக்கு தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து தோன்றிருது. ஸோ ஏற்கனவே இவர் வந்து அடிப்படை கல்வி தான் படிச்சிருந்தாலும் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தனால இவர் யார்கிட்டையாவது போய் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இந்த பார்பர் ஷாப்லாம் நிப்பாட்டிட்டு, ஸோ அப்போ தான் வந்து டாக்டர் ஹென்ரி டபிள்யூ அப்படின்ற ஒரு நபர், டாக்டர் ஹென்ரி டபிள்யூ பால்மர் அப்படின்னு சொல்லி, ஸோ அவர் ஒரு டாக்டர் தான். ஸோ அவர்கிட்ட போய் இவர் அப்ரெண்டிஸாக வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் கூட இவருக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. ஸோ சேர்த்துக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து அவருக்கு கீழே இவர் வந்து அப்ரெண்டிஸாக இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு 1870களுக்கு பிறகு இவர் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய புத்தகங்களும் வாங்கி கொடுத்து அதையுமே வந்து படிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்காக டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து ஸ்கூலுக்கும் வந்து அனுப்பப்படுறாங்க அவருடைய உதவியோட. ஸோ இவரும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஓரளவுக்கு நல்லாவே படிக்கிறாங்க, சயின்ஸ்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஆண்டுகள், 1878 ஒரு சமயம் இருந்து ஒரு 2 ஆண்டுகள் வரைக்கும் மட்டும் இவர் அப்ரெண்டிஸாக வந்து முழுக்க முழுக்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எப்படி அதெல்லாம் வந்து டேனியல் ஹெல் வில்லியம்ஸுக்கு இந்த டாக்டர் ஹென்ரி டபிள்யூ பால்மர் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 வருடங்களும் டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து நிறைய கற்றுக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 22 வயது இருந்தது. ஸோ அந்த வயதில் வந்து இவர் இதெல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. காரணம், நடுவில் சில காலங்கள் வந்து இவரை படிக்க வச்சுருக்கிறாங்க இந்த டாக்டர். ஸோ அதுக்காக இவர் படித்து அதுக்கப்புறம் இவர் வந்து அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி 2 வருடங்கள் வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கற்றுட்டு இருந்துருக்கிறாங்க. இந்த ஒரு சமயம்தான் இவர் வந்து மேற்கொண்டு இப்போ ப்ராப்பராக படிக்கணும், மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னா நிறைய பணம் தேவை. ஆனால் அந்த சமயம் டேனியல் ஹெல் வில்லியம்ஸ்க்கு வந்து அவ்வளோ பணம் இல்லைனால தயங்கியிருக்கிறாங்க. அப்போ தான் மேரி ஜேன் ரிச்சர்ட்சன் ஜோன்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் சிகாகோ பிளாக் கமிட்டியுடைய லீடராகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து டேனியல் ஹெல் வில்லியம்ஸை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேரி ஜேன் ரிச்சர்ட்சன் ஜோன்ஸ் அவங்களுடைய உதவியோட, அந்த ஒரு ப்ராமினன்ட் ஆக்டிவிஸ்டோடைய உதவியோட இவர் வந்து படிக்கிறதுக்காக 1880 இவருடைய 24 வயதில் சிகாகோ மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சிகாகோ மெடிக்கல் காலேஜ் இல்லைனா சிகாகோ மெடிக்கல் ஸ்கூல், இது வந்து இன்றைக்கி வந்து நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதில் போய் இவர் ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ படிப்பை வந்து டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் வந்து கற்றுக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கருப்பின மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாமே கடந்து 1883 டேனியல் ஹெல் வில்லியம்ஸ் அவருடைய 27 வயதில் வந்து படிப்பை முடிச்சிடுறாங்க அந்த ஒரு நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அந்த மெடிக்கல் ஸ்கூலில், அதாவது சிகாகோ மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கேருந்து இவருடைய படிப்பை முடிச்சுட்டு இவர் வெளியே வந்த பிறகு நிறைய மருத்துவமனைகளில் வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எக்கச்சக்கமான மருத்துவமனைகளில் கருப்பின மனிதர்களை வந்து மருத்துவர்களாக எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ இதனாலேயே 1884 டேனியல் ஹெல் வில்லியம்ஸே ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி வைக்கிறாங்க, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸ் மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் சைடு அப்படின்ற
ஒரு டிஸ்பென்சரி, சவுத் சைட் டிஸ்பென்சரி அப்படின்னா ஒரு மருந்தகம். ஸோ அதில் ஒரு சர்ஜனாக, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து பணியாற்ற போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1884 தான் இவருக்கு வந்து இந்த ப்ராட்டஸ்டன்ட் ஆர்கின் அப்படின்ற ஒரு அசைலம், ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஃபிசிசியனாக மருத்துவராக வேலை கிடைக்குது. ஸோ அதையுமே செய்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கருப்பின மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதனால டேனியல் ஹேல் வில்லியம்ஸுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து வந்து இந்த மருத்துவத்தை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற முயற்சியில், அதுவும் குறிப்பாக இந்த கருப்பின ஆப்பிரிக்க அமெரிக்க மனிதர்களுக்கு சரியான ஹெல்த் கேர்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து சரியான முறையில் சிகிச்சை வழங்கப்படணும், ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காலகட்டங்களில் டேனியல் வில்லியம்ஸ் வந்து நிறைய முயற்சிகள் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதுக்காக கருப்பின மனிதர்களுக்கு வந்து அவர் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பின மனிதர்களுக்காகவே தனியாக வந்து இவர் ஃப்ரீயாகவே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஸோ இதெல்லாமே கூட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயமே இவர் செஞ்சு வர்றனால 1889 கரெக்டாக இவருடைய 33 இல்லினாய் ஸ்டேட் போர்டு ஆஃப் ஹெல்த் அதில் வந்து மெம்பராக வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமாக இந்த ஒரு சமயம் வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸுக்கு அமைது, ஒரு அங்கீகாரமாக. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு சமயம் தான் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து யோசிக்கிறாங்க, இவரே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்கணும், அதை ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நிறுவனம். அந்த ஹாஸ்பிட்டலில் முழுக்க முழுக்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் டாக்டர்ஸுக்கு, அதாவது இவரை மாதிரியே இருக்கக்கூடிய கருப்பின மருத்துவர்கள், அவங்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணணும். அதே மாதிரி நிறைய கருப்பின மனிதர்களுக்கு நர்சஸ், அந்த பெண்கள் வந்து படிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து நர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்கன்னா இன்னும் வந்து புறக்கணிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நர்சிங் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ எண்ணங்களோட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து நிறைய உதவிகளையும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த உதவியெல்லாம் பெற்றுட்டு இவர் இந்த ஒரு சமயம் கரெக்டாக 1891 இந்த ஒரு சமயம் தான் இவர் வந்து நிறுவுறாங்க ப்ராவிடென்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சிகாகோவில். ஸோ இவர் படித்த அதே இடத்துல தான் இவர் வேலையும் பார்த்துருக்குறாங்க. அதே இடத்துல தான், அதே சிகாகோவில், இல்லினாய்ல இருக்கிற சிகாகோவில் தான் இவருடைய மருத்துவமனை ப்ராவிடென்ட் ஹாஸ்பிட்டலும் இவர் வந்து நிறுவுறாங்க. ஸோ நிறுவின பிறகு இந்த 1891 டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து அங்கே ஒரு சர்ஜனாக வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஆண்டே வந்து இந்த ரெசிடென்ஸும் வந்து தொடங்குறாங்க, இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் டாக்டர்ஸுக்காக இன்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த விமன்ஸுக்காக, அதுவும் குறிப்பாக கருப்பின பெண்களுக்காக இவர் வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக முதல் நர்சிங் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்காக திறக்கப்பட்ட முதல் நர்சிங் ஸ்கூல், நிறுவப்பட்ட முதல் நர்சிங் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அது வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் உருவாக்கின இந்த ஒரு நர்சிங் ஸ்கூல் தான். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இவர் கிடச்சிது. ஏன்னா நிறைய பேர் வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸை வந்து பெருசாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கடவுள் மாதிரி. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் இவர் நிறுவன அந்த மருத்துவமனைகள், அதே மாதிரி அந்த நர்சிங் ஸ்கூல் இதெல்லாம் தான். ஸோ இதுக்கப்புறம் 1893 இந்த ஒரு சமயம் தான் இவர் வந்து இன்னொரு பெரிய பொறுப்புக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. அந்த ஒரு சமயம் பிரசிடெண்ட்டாக இருந்த பிரசிடெண்ட் குரோவர் கிளீவ்லாண்ட், அவர் மூலமாக இவர் வந்து இவர் எவ்வளோ நட்பணிகள் வந்து செஞ்சு வரனால ஃப்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரியின் சீஃபாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது. அதை வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து அடைகிறாங்க. இந்த ஒரு சமயம் தான் 1893 July 9 ஒருத்தர் வந்து இந்த ஜேம்ஸ் கார்னிஸ் அப்படின்றவர், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இதயத்தில் காயத்தோடு வந்து வராங்க, கத்தி குத்தலோட. ஸோ அது என்ன நடந்தது அப்படின்ற அந்த விவரத்துக்குள்ளே போகிறத விட, இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத விட இந்த இவருக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது இவர் நேராக அந்த ஜேம் கார்னிஸ் அப்படின்றவர் நேராக அந்த 1893 July 9 இந்த காயத்தினால இங்கே தான் அனுமதிக்கப்படுறாங்க, இவருடைய ப்ராவிடென்ட் ஹாஸ்பிட்டல், இந்த டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் நிறுவன ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே இவர் தான் வந்து ஒரு சர்ஜனாக இருந்தனால அவர் வந்து முழுக்க வந்து செக் பண்ணுறாங்க, நிறைய ரத்தம் வந்து வெளியேறிட்டுருக்குது, அவர் வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி, இந்த கத்தியை வந்து நீக்கிட்டு மார்பிளை வந்து அதோடைய குழி, அது வந்து தெரோசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கேவிக்கை வந்து இவர் வந்து பார்க்கணும், அதை வந்து அந்த குழியை வந்து பார்த்து அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும், முதல்ல வந்து இந்த இதயத்தில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த ஒரு சமயம்லாம் இந்த உலகத்தில்
இந்த இதய அறுவை சிகிச்சை அப்படின்றது பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. நிறைய வந்து அது புறக்கணிக்கப்படுது, அது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த ஒரு சமயத்தில் பரவலாக இருந்தது. ஆனால் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. கரெக்டாக 1893 ஜூலை 10 அன்னைக்கு அடுத்த நாள். ஸோ இவர் வந்து இந்த இதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இதய அறுவை சிகிச்சை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஒரு சமயத்தில் வந்து இந்த பெனிசிலின்லாம் போடலை, அதாவது இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் போடலை, அதே மாதிரி அனஸ்தீசியா மயக்கம் மருந்து கொடுக்கல, அதே மாதிரி பிளட் டிரான்ஸ்பியூஷன் அதாவது ரத்தம் ஏற்றது, ஸோ அதையுமே வந்து பண்ணலை. இந்த மூணு உதவியுமே இல்லாமலே இவர் வந்து இந்த இதய அறுவை சிகிச்சை வந்து பண்ணுறாங்க. பண்ண பிறகு இந்த ஜேம்ஸ் கோர்னிஸ் வந்து இவருடைய மருத்துவமனையிலே வந்து இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மேலே, அதாவது 50 வந்து இங்கே இருந்திருக்கிறாங்க. 50 பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகி ஜேம்ஸ் கோர்னிஸ் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து அவருடைய வீட்டுக்கே திரும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 அவர் உயிரோடையும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான உலகின் முதல் இதய அறுவை சிகிச்சை இந்த ஒரு சமயம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பண்ணது தான் வந்து முதல்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டது, ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடியே அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில், அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸில் ஒரு டாக்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க, ஹென்ரி சி டால்டன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து 1891 செப்டம்பர் 6 அவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அஃபீஷியலாக அவர் பண்ணார், இந்த மாதிரி தான் இதய அறுவை சிகிச்சை வந்து பண்ணாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதுக்கு உண்டான எந்த ஆதாரமுமே இல்லை. அதே மாதிரி 100 முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 100 முன்னாடி 1801 பிரான்சிஸ்கோ ரொமேரோ அப்படின்ற இன்னொரு ஒருத்தர், ஸோ அவருமே இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அங்கங்கே சில ஆதாரங்கள் வந்து கிடைக்குது. ஆனால் அது முழுமையாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1810 இந்த ஒரு காலகட்டத்தில் கூட இன்னொரு ஒருத்தர் வந்து டொமேனிக் ஜீன் லாரி அப்படின்றவர், ஸோ அவரும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. பட் இது ஆங்காங்கே வந்து அது வந்து சொல்லப்பட்டாலும் அது வந்து உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் இந்த ஒரு சமயம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் பண்ணது வந்து இதை செஞ்சிருக்கிறார் அறுவை சிகிச்சை அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்து பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் அப்படின்றதும் இங்கே வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் உடைய ஒரு சாதனையாவே வந்து அமைஞ்சது. இதுக்கப்புறம் இவருடைய பொறுப்பும் வந்து அதிகமாயிட்டு போயிட்டே இருந்தது. அப்போ இவர் இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் டாக்டர்ஸுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேஷனல் மெடிக்கல் அசோசியேஷன் ஃபார் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 1895 டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் அவரை கூட சேர்ந்து சில பேர் கூட சேர்ந்து கோஃபவுண்ட் பண்ணுறாங்க, அதாவது இணை நிறுவுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். தேசிய அளவில் நேஷனல் மெடிக்கல் அசோசியேஷன், தேசிய அளவில் மருத்துவ சங்கம் அப்படின்றது இந்த கருப்பின மருத்துவர்களுக்காக நிறுவினது இதுதான் முதல் முறை. அது டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது இவர் மட்டும் மருத்துவராகி இவர் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் மற்ற எல்லாருமே இவரை போல கஷ்டப்படுறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் டேனியல் ஹேல் வில்லியம்ஸோட எண்ணமாக இருந்தது. இதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1895 செப்டம்பர் 4 அன்னைக்கு அந்த ஒரு சமயம் வந்து ஆக்சல் கேப்லன் அப்படின்ற இன்னொரு ஒரு டாக்டர், ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இது வந்து ஓல்சோல வந்து பண்ணுறாங்க. அவருமே இந்த இதய அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1896 செப்டம்பர் 7 அன்னைக்கு எல்லாம் செப்டம்பர்லேயே நடந்திருக்குது. ஸோ அந்த செப்டம்பர் 7 அன்னைக்கு இன்னொரு ஒரு மருத்துவர், அவரும் கூட இந்த ஒரு சமயம் டாக்டர் லுட்விக் ரென் அப்படின்றவர், ஸோ அவரும் கூட இந்த மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து ஜெர்மனியில் வந்து செஞ்சுருக்கிறாங்க முதல் நபராக 1896. ஸோ இதுக்கப்புறம் தான் பரவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. கரெக்டாக 1897 தான் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் பண்ண அந்த அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை வந்து இந்த ஹார்ட் சர்ஜரி, ஃபஸ்ட்டு ஹார்ட் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து வெளிப்படுத்தப்படுது. ஸோ இதுக்கப்புறமும் கூட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் சொல்லக்கூடியது இந்த இதய அறுவை சிகிச்சைலாம் பண்ணலாம் அப்படின்றது ஏத்துக்கவே இல்லை. சில அங்கங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 2 பண்ணாங்களே ஒழியே மற்றபடி இந்த ஹார்ட் சர்ஜரி அப்படின்றது பண்ணப்படலை அப்பவும் கூட. இதுக்கப்புறம் இவருடைய பொசிஷன் ஆனது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதாவது அதே 1897 இல்லினாய்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஹெல்த், ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா டேனியல் ஹேல் வில்லியம்ஸுக்கு வந்து அமைஞ்சது. இதுக்கப்புறம் 1898 வரைக்கும் அந்த ஃப்ரீட்மன் ஹாஸ்பிட்டலில் அந்த பிரசிடென்ட்னால் நியமிக்கப்பட்ட அந்த சர்ஜரியின் சீஃபாக தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணியிருந்திருக்கிறாங்க, வெளியே வந்திருக்கிறாங்க வேலையை முடிச்சுட்டு. அதே 1898 தான் இவருடைய 42 வயதில் ஆலிஸ் ஜான்சன் அப்படின்ற ஒரு
பெண்ணை வந்து ஆவர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அவங்க. ஸோ அவங்கள வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு இவருக்கு குழந்தைகள் பிறந்தது, இதெல்லாமே வந்து இவருடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இன்னொரு பக்கம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸோடைய பொறுப்பும் அதிகரிச்சுட்டே போனது, இவருக்கு உண்டான அங்கீகாரமும் நிறைய கிடச்சிக்கிட்டே இருந்தது. அதில் குறிப்பாக 1899 இந்த ஒரு சமயம் வந்து நேஷ்வில், டென்னசியில் இருக்கக்கூடிய நேஷ்வில், இது அங்கே இருக்கக்கூடிய இந்த மெஹாரி அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ், ஸோ அதில் வந்து இவர் கிளினிக்கல் சர்ஜரி ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அந்த ஒரு வேலையை டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அதாவது இந்த பிளாக் நர்சஸ்க்காக, அதே மாதிரி பிளாக் அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் டாக்டர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கூட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் 1900 பிறகு அவர்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1903 இந்த ஒரு சமயம் வந்து இந்த குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல், அதில் வந்து ஸ்டாஃப்ஸில் ஒருத்தராக வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே இவர் வந்து அடுத்த சில ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1909 வரைக்குமே டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு இன்னமும் கூட நிறைய பொறுப்புகள் கிடச்சிது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் 1912 இந்த ஒரு சமயம் வந்து செயின்ட் லூக் ஹாஸ்பிட்டல், ஸோ அதில் வந்து இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே இவர் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு தான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சிது, அதாவது 1913 அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் சார்ட்டர் மெம்பராக டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த 1913 இவர் நியமிக்கப்படும் போது இவர் தான் முதல் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சர்ஜன் இந்த மாதிரி நியமிக்கப்பட்டது, மற்ற யாருமே வந்து அந்த ஒரு சமயம் நியமிக்கப்படலை. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய கௌரவம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸுக்கு வந்து கிடச்சிது. இதுக்கப்புறம் இவர் சில ஆண்டுகள் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அடுத்து நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸில் இவருடைய கட்டுரைகள் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து எழுதி வந்திருக்கிறாங்க. அந்த சமயம் தான் அந்த முதல் உலகப் போர்லாம் நடந்தது, முடிஞ்சது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நிறைய உயிரிழப்புகள் நடந்தது இந்த இதய அறுவை சிகிச்சை பண்ணாமலே. ஸோ அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து நிறைய வலியுறுத்தினாங்க. நிறைய இந்த மெடிக்கல் ஜேர்னல்ஸில் இவருடைய கட்டுரையெல்லாம் எழுதினாங்க. அதே மாதிரி இந்த கருப்பின மனிதர்களுக்குண்டான மருத்துவ சிகிச்சையை மேம்படுத்துகிற விஷயங்களில் கூட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் 1924 இவருடைய மனைவி ஆலிஸ் ஜான்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. அது இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டகாலமாக இருந்தது. இருந்தபோதும் கூட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் தொடர்ந்து அவருடைய ஒர்க்கை பண்ணி வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த இதய அறுவை சிகிச்சை ஹார்ட் சர்ஜரியை வந்து பண்ணுறதுக்கு வலியுறுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. இறுதியாக இவர் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு 1931 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இவருடைய 75வது வயதில் டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் வந்து அவர் இறந்து போயிடுறாங்க. ஸோ முதல் வெற்றிகரமான இதய அறுவை சிகிச்சை செய்த டேனியல் ஹேல் வில்லியம்ஸுடைய இதயம் வந்து 1931 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு நின்றது. ஸோ இதுக்கப்புறம் இவருக்குண்டான அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்தது. அதாவது இவர் நிறைய இந்த கருப்பின மனிதர்களுக்காக செஞ்சுருக்கிறனால நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் டேனியல் ஹேல் வில்லியம்ஸுடைய பேர் வந்து சூட்டப்பட்டு இவரை வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1939 1945 வரைக்கும் நடந்த 2 உலக போரில் தான் இந்த இதய அறுவை சிகிச்சை அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து வலியுறுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த இதய அறுவை சிகிச்சையெல்லாம் பரவலாக வந்து செய்யப்பட ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடித்தளமாக இருந்தது, ஒரு வித்தாக இருந்தது வந்து டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் தான். ஸோ இப்பேற்பட்ட டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.